வணக்கம். பாரத் பிரதமரின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அரங்கம் திறப்பு மற்றும் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் மற்றும் கச்சக்குடா எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் நடைபெற்றது. பாரத பிரதமரின் ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் அரங்கம் திறப்பு மற்றும் காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் மற்றும் கச்சக்குடா எக்ஸ்பிரஸ் ரயில்களை கொடி அசைத்து தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கொடியசைத்து ரயிலை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் திரு சாய் சரவணன்குமார், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி, பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டிலிருந்து புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். இப்பொழுது இங்கே இருந்து ஏனாம் செல்லலாம். சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து பாரத பிரதமர் கூறியதை போல ஒரே நாளில் இத்தனை ரயில் திட்டங்கள் நமக்கு கிடைத்தது இல்லை. வந்தே பாரத் ரயில் திட்டமானது வேகமாக பல இடங்களுக்கு செல்வதற்கு உதவி புரிகிறது. ரயில்வே திட்டங்கள் அதிகரிக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணைப்பு இன்னும் அதிகமாகும். அதன் மூலம் வியாபாரம், தொழில், கல்வி, பொருளாதாரம் போன்ற பல்வேறு வளர்ச்சிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மருத்துவ சுற்றுலாவிற்கு பல இடங்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருவதற்கும் இது வாய்ப்பாக இருக்கும். இன்று அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காக்கிநாடா எக்ஸ்பிரஸ் இங்கே இருந்து செங்கல்பட்டு மற்றும் ஏனும் இடங்களுக்கு நேரடியாக செல்லலாம். குடியுரிமை சட்டம் நம் நாட்டிற்கு தேவையான சட்டம். இது யாருடைய குடியுரிமையும் நீக்கப்படவில்லை, மாறாக சேர்க்கப்பட இருக்கிறது. மதத்திற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. நாட்டின் பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சட்டம் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. இது மத்திய சட்டம், எனவே மாநில அரசுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று தெரிவித்தார். பின்னர் ரயில் மேடையிலிருந்து நுழைவாயில் வரை ஆட்டோ கொண்டு வரப்பட்டு ஆளுநர் தமிழிசை பள்ளி மாணவர்களுடன் சென்றார். ரயில் நிலையத்தில் உள்ள ஒரு நிலையம் ஒரு அரங்கையும் திறந்தார். அங்கே சுடுமண் சிற்பங்கள், பொம்மைகள் விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற 16 இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் திரு ரோஹித் ஜம்வால் தலைமையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற 16 இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் உடனிருந்தார். புதுச்சேரி தமிழக மீனவர்களை மீட்க வேண்டுமென மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி எழுதியுள்ள கடிதத்தில் புதுச்சேரியின் காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி, கிளிஞ்சல் மேடு பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என இரண்டு மீனவர்களும், தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் என மொத்தம் 15 மீனவர்கள் இந்திய கடல் பகுதியில் கோடியக்கரை அருகே கடந்த 10 தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து இலங்கை அழைத்து சென்றுள்ளது. அவர்களது படகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எனவே தாங்கள் இலங்கை அரசுடன் பேசி கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 1607 ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினியை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் மற்றும் ஒருங்கிணைந்த கல்வி எனப்படும் நடுவண அரசின் சம்பரக் சிக்ஷா திட்டத்தின் தகவல் தொழில்நுட்ப வளத்தொகுப்பின் கீழ் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினி வழங்கும் நிகழ்வு காரமணி குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு அரசு தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 1607 ஆசிரியர்களுக்கு இலவச கை கணினியை வழங்கினார். இந்நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜுவேலு, கல்வித்துறை செயலர் ஆசிஷ் மாதவராவ் மோரே, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
காரைக்காலில் உலக சேவைத்திறன் தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நலவழித்துறையும் இணைந்து உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு செவிலியர் கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு செவிலியர் கல்லூரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு உலக செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி சார்பில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் துப்புரவு பணி இன்று நடைபெற்றது. மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் சுவிக்ராமன், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மாநில பொதுச் செயலாளர் டி எம் வருண், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஸ்டீபன், புகழேந்தி, பாலாஜி, உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் ஹரீஷ் ஜோசப், துணைத் தலைவர் ரவீந்திரன், செயலாளர் பிரவீன், செயற்குழு உறுப்பினர் தேவா, அரியங்குப்பம் தொகுதி இளைஞர் அணி தலைவர் ராசி என்கிற பெருமாள், முன்னாள் நிர்வாகி விக்ரமாதித்தன் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் மற்றும் குப்பைகளை வீச வேண்டாம் என பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் வலியுறுத்தினர். மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தூய்மையான புதுச்சேரி என்ற கருத்தில் தெருக்களை தூய்மைப்படுத்தும் பணியின் துவக்க விழா இன்று இளங்கோ நகர் பகுதியில் நடைபெற்றது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் பாபு மற்றும் அமல்நாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு துப்புரவு பணியினை தொடங்கி வைத்து வாழ்த்தினார். இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர், கிளை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். போலீசாரிடம் தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கக்கூடாது என்றும் போலீசார் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என புதுச்சேரி காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். புதுச்சேரி காவல்துறையில் 10, 15, 25 ஆண்டுகள் பணி முடித்த காவலர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவயம் ஆகியோர் கலந்து கொண்டு 10 ஆண்டு பணிபுரிந்தவர்களுக்கு தலைமை காவலர் பதவியும், 15 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு துணை உதவி ஆய்வாளர் பதவியும், 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு உதவி ஆய்வாளர்களாகவும் என சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு பதவி உயர்வை வழங்கினர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், சமுதாயத்தை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளர்க்க வேண்டும் என்றும், அது காவல்துறை அலுவலகத்துக்கும் பொருந்தும், காவல் நிலையத்துக்கும் பொருந்தும் என்றார். மேலும் போலீசாரிடம் தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கக்கூடாது என்றும், தொப்பை அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும், எனவே போலீசார் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என பேசினார். போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் இருந்தால் கூட, உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தால் கூட, டென்ஷனான வேலையில் அதை செய்கிறோமா என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். போலீஸ்காரங்க கிட்ட தொப்பி இருக்கலாம், தொப்பை இருக்கவே கூடாது. இதை சொல்ல மருத்துவராக சொல்கிறேன், தொப்பையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க வாழ்நாள் குறையும். அதனால் நாம் இன்னும் ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக தான் இருக்கிறோம், ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி ஃபிட்டாகவும் இருக்கணும். உடல் நலத்தை மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன உயர்வுகள் நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அந்த உயர்வுகளை கிடைப்பதற்கு துணைநிலை ஆளுநரின் அலுவலகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சில இடங்களில் பரபரப்பாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் பார்த்து கொள்வீர்கள், நீங்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் ஒன்றே ஒரு கோரிக்கை, நாம் எவ்வளவு பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பொதுமக்களிடம் நாம் நம்பிக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ சூழ்நிலை கெட்ட பேர் வாங்குகின்ற சூழ்நிலை, ஆனால்
யாராக இருந்தாலும் அது மக்களுக்காகத்தான். மக்கள் நம் மீது அன்பு வைக்க வேண்டும், மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே முதலமைச்சர் சொன்னதில் நான் உடன்படுகிறேன், போதை பழக்கம். இந்த இளைஞர்களை காப்பாற்ற மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. இந்த இளைஞர்களின் கலாச்சார சீர்கேடை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கு நமக்கு இருக்கிறது. ஆக அந்த பங்கையும் நாம் சரியாக ஆற்ற வேண்டும். ஒவ்வொரு இளைஞனையும் பார்க்கும் பொழுது நான் அந்த குழந்தையின் அப்பாவாகவோ அண்ணனாகவோ நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. ஆக பொதுமக்களிடம் அன்பனாக எங்கள் காவல்துறை என்று பொதுமக்கள் சொல்லும் அளவிற்கு நாம் அவர்களிடம் நட்புடனும் அதே நேரத்தில் கண்டிப்புடனும் ஒரு ஆசிரியரைப் போலவும் நடந்து கொண்டு எங்கள் காவலர் என்று பொதுமக்கள் எல்லோரும் உங்களை கொண்டாட வேண்டும். அப்பொழுது நாங்களும் உங்களை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு. பைக்கை புதுப்பித்து இயக்கி முதல்வர் பார்வையிட்ட வீடியோ இணையதளத்தில் வைரலாகிறது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இருசக்கர வாகன பிரியர். அவர் சொந்தமாக RX 100 என இருசக்கர வாகனம் வைத்துள்ளார். கல்லூரி படிப்பு காலம் முதலே இந்த பைக்கில் தான் வளம் வருவார். பின்னர் எம்எல்ஏவாகி வேளாண் துறை அமைச்சர் முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் தொகுதி உட்பட பல இடங்களுக்கு செல்வார். மேலும் பிறந்த நாளின் போதும் புத்தாண்டு தினத்திலும் தனது பைக்கிலே கோவிலுக்கு சென்று வழிபடுவார். அதேபோல் தேர்தல்களில் வாக்களிக்க செல்லும் போதும் வாக்கு சாவடிக்கு தனது பைக்கிலே செல்வார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக முதல்வர் தனது பைக்கை பயன்படுத்தவில்லை. இதனால் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பைக்கை புதுப்பிக்க சென்னைக்கு அனுப்பி வைத்தார். புதுப்பிக்கப்பட்ட பைக்கை முதல்வர் ரங்கசாமி வீட்டுக்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. புத்தம் புது பொலிவுடன் வந்து இறங்கி தனது இருசக்கர வாகனத்தை முதல்வர் ரங்கசாமி தொட்டு பார்த்தார், உதைத்து ஸ்டார்ட் செய்தார். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுவை மாநில புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள திருமுருகனின் பதவியேற்பு நிகழ்ச்சி 2வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பாஜக NR காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. முதல்வர் ரங்கசாமி அமைச்சரவையில் 5 அமைச்சர்கள் இருந்தனர். அவர்களில் சந்திர பிரியங்கா நீக்கப்பட்டதை அடுத்து புதிய அமைச்சராக திருமுருகன் நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த 7ஆம் தேதி பதவி ஏற்பார் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரி சிறுமி படுகொலை சம்பவத்தை அடுத்து பதவியேற்பு தள்ளி வைக்கப்பட்டது. இதையடுத்து மார்ச் 11 மாலையில் பதவியேற்பு நடைபெறும் என கூறப்பட்டது. ஆனால் திங்கட்கிழமை பதவியேற்பு நடைபெறவில்லை. இதுகுறித்து அரசு தரப்பில் கேட்டபோது பதவியேற்பு நிகழ்ச்சி எதிர்பாராத வகையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி பதவியேற்பு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றனர். புதுச்சேரியில் காவல்துறையினருக்கு பிரத்யேகமாக 6 நாட்கள் நடைபெறும் மருத்துவ பரிசோதனை முகாம் தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நேற்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் முகாம் தினமும் காலை 9 மணிக்கு தொடங்கி பகல் 1 மணி வரை நடைபெறுகிறது. இதில் பரிசோதனை அடிப்படையில் சிகிச்சைக்கான பரிந்துரையும் வழங்கப்பட்டது. முகாமில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், தொழில் படையினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையினரும் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுச்சேரியில் இடமாற்றம் செய்யப்பட்ட 2 புதுச்சேரி IAS அதிகாரிகள் பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு மாநிலங்களில் பணிபுரியும் 13 IAS அதிகாரிகள், 17 IPS அதிகாரிகளை கடந்த ஜனவரி 28ஆம் தேதி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டது. இதில் புதுச்சேரி கலெக்டர் வல்லவன் புதுச்சேரியிலிருந்து கோவாவிற்கும், மற்றொரு புதுச்சேரி IAS அதிகாரி சௌத்ரி அபிஜித் விஜய் சண்டிகருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு பதிலாக அருணாச்சல பிரதேச IAS அதிகாரி தல்வாடு புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இடமாற்றம் செய்யப்பட்ட IAS அதிகாரிகள் வல்லவன், சௌத்ரி, அபிஜித் விஜய் ஆகியோர் பணி ஒதுக்கப்பட்ட மாநிலங்களில் சேர்ப்பதற்காக புதுச்சேரி துறை பொறுப்புகளில் நேற்று விடுவிக்கப்பட்டனர். கவர்னரின் உத்தரவின்படி தலைமை செயலர் சரத் சவுகான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காக்கியந்தோப்பு பெருமாள் நகரில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்கியந்தோப்பு பெருமாள் நகரிலிருந்து வண்ணான் குளம் வரை வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிக்காக தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ₹7,86,215 மதிப்பீடு செய்யப்பட்டு பணியானை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது.
இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் கதிர்கமம் அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள தொலைநிலை மனநல ஆலோசனை மையத்தை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தொலைநிலை மனநல ஆலோசனை மையம் துவங்கப்பட்டது. இதனை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் ஸ்ரீராமுலு, மருத்துவ அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய கவர்னர் தமிழிசை, இந்த மனநல மையம் 24 மணி நேரமும் செயல்படும். 1446 என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் அறிவுரைகள் வழங்குவர். போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இதோடு 14 படுக்கையோடு மறுவாழ்வு மையமும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா விதங்களிலும் மக்களோடு நாம் இருக்கிறோம். போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி அறிமுகப்படுத்திய புதிய நெல் ரகத்தை மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட செருமா விலங்கையில் அமைந்துள்ளது பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இக்கல்லூரியில் சிறுதானியங்கள் உற்பத்தி குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள், கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர். இக்கல்லூரியின் புதிய நெல் ரகமான காரைக்கால் 3 என்ற உவர்தன்மையை தாக்குப்பிடித்து வளரக்கூடிய புதிய நெல் ரகத்தினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் விவசாயிகளுக்கு வழங்கி அறிமுகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் புஷ்பராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வி மணவெளி கிராமத்தில் ₹30 லட்சம் செலவில் தார் சாலைகள் அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி மணவெளி, விஐபி நகர், ஸ்ரீ வாரி நகர் பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ₹16,60,000 மதிப்பில் தார் சாலைகள், பாலகிருஷ்ண நகர் பகுதிகளில் ₹14 லட்சம் செலவில் தார் சாலை அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் கார்த்திகேயன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணன் மற்றும் மணவெளி ஸ்ரீவாரி கார்டன், விஐபி நகர், பாலகிருஷ்ண நகர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, அவைத் தலைவர் ஜலால் அனீப், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தண்டுக்கரை ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரே நிலையம் ஒரே தயாரிப்பு திட்டத்தின் கீழ் காரைக்கால் ரயில் நிலையத்தில் விற்பனை நிலையத்தை பிரதமர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக அனைத்து ரயில் நிலையங்களிலும் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் எனும் திட்டத்தை அமல்படுத்த திட்டமிட்டு அதன் ஒரு பகுதியாக இன்று நாடு முழுவதும் 64 ரயில் நிலையங்களில் விற்பனை மையத்தினை காணொலி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். காரைக்கால் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். அப்பொழுது காரைக்கால் ரயில் நிலையத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தினை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக சுல்தான்பேட்டையில் மரியாதை பெண்களின் கண்ணியம், பெண்களின் வலிமை என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக வில்லியனூர் சுல்தான்பேட்டை மாஷா அல்லா மினி மஹாலில் மரியாதை பெண்களின் கண்ணியம், பெண்களின் வலிமை என்ற தலையரங்கத்தின் கீழ் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு புதுச்சேரி மாநில விமன் இந்தியா மூமெண்டின் தலைவர் ரஹானா பேகம் தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் நர்கிஸ் பானு வரவேற்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர்
சப்ரன் நிஷா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விமன் இந்தியா மூவ்மெண்டின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஷஃபிகா பேகம், எஸ்டிபிஐ கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் அட்வொகேட் பரகத்துல்லா மற்றும் கிழக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மூசா சாகிப் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார்கள். மேலும் விமன் இந்தியா மூவ்மெண்டின் தேசிய பிரச்சாரமான எனது வாக்கு எனது வலிமை என்ற தலையங்கத்தின் கீழ் மார்ச் 8 முதல் ஏப்ரல் 8 வரை எதிர்வரும் தேர்தலில் மக்களிர் தங்களது வாக்குகளை பதிவு செய்ய வேண்டுமென வலியுறுத்தி தேசிய பிரச்சார இயக்கத்தை அதற்கான பதகையுடன் தொடங்கி வைக்கப்பட்டது. நிறைவாக மாநில பொருளாளர் ஃபௌசியா பேகம் நன்றி உரை கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஃபாரூக் மற்றும் நிர்வாகிகள் செய்தனர். இக்கருத்தரங்கத்தில் ஏராளமான புதுச்சேரி மாநில விமன் இந்தியா மூவ்மெண்டின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்றம் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நயினார் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. வட்டார தலைவர்கள் திருமலை ஜெக வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தலைவர் கோபி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தரமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார்கள். இந்த கூட்டத்திற்கு மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் கணேசன், சன்மார்க்க மூர்த்தி, அசோகன், தனகோடி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் கல்யமூர்த்தி, ஞானமூர்த்தி, அம்மை நாதன், மாவட்ட பொதுச் செயலாளர் சுரேஷ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி இளங்கூர் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் அழுத்தத்தின் காரணமாக குடியிருப்பின் கட்டைகளை அகற்றுமாறு வீட்டின் உரிமையாளருக்கு நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கூர் நகரில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் வீடும் அதே பகுதியில் உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள பிரசாத் ராவ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் சாலையோர கட்டையில் வீட்டின் படிகளை கட்டியுள்ளதாகவும் இதனை உடனே அகற்ற வேண்டும் என கூறி நகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர். அங்குள்ள பல்வேறு வீடுகளில் இதுபோன்று படிகள் அமைக்கப்பட்டுள்ள போதும் குறிப்பிட்ட ஒருவரின் வீட்டில் மட்டும் நகராட்சி அதிகாரிகள் இதுபோன்ற ஒரு நோட்டீஸ் ஒட்டி சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த வீட்டின் உரிமையாளர் அங்குள்ள பலர் இதுபோன்று படிகள் அமைத்துள்ளதாகவும் மேலும் இதற்கு முன்பு எந்த ஒரு அறிவிப்பும் தெரிவிக்காமல் தற்போது ஏன் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர் என கேள்வி எழுப்பினார். இதற்கு அதிகாரிகள் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் சென்று விட்டனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் அழுத்தம் காரணமாகவே நகராட்சி அதிகாரிகள் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 3 பேரிடம் ரூபாய் 3.42 லட்சம் பணம் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் மீனாட்சி, இவரிடம் மர்ம நபர் டெலிகிராம் மூலம் பேசி ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 1.33 லட்சம் பணத்தை அனுப்பினார். மேலும் லாவண்யா என்பவரிடம் மர்ம நபர் ஆன்லைன் மூலம் அதிக முதலீடு செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி அவர் ரூபாய் 22,000 பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளார். நந்தகுமார் என்பவரிடம் ரூபாய் 1.87 லட்சம் பணத்தை ஆன்லைன் மூலம் மோசடி செய்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.